வணக்கங்க, நம்ம அன்பு தங்கம்ங்க. அன்பு நாட்டு நாய் பண்ணைன்னு சொல்லி கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் வச்சுருக்கோம். நம்ம நாட்டு நாய் மட்டும்தான் வச்சுருக்கோம், அதுலேயே நாலே பிரீடு தான், கண்ணி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பரும். 5000 ரூபாய்க்கு மேட் பண்ணி கொடுக்குறோம். 5000 போர்டிங் சார்ஜ் வாங்குறதில்ல, ஹேண்ட்லர் ஃபீஸ் வாங்குறதில்ல, குட்டி வாங்குறதில்ல. ஓகே, இல்லை நாங்கள் குட்டி தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஹேண்ட்லர் ஃபீஸ் வாங்குறதில்ல, போர்டிங் சார்ஜ் வாங்குறதில்ல, ஒரு குட்டி மட்டும் நாங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஒரு ராஜபாளையம் அப்படின்னா ஒரு குட்டி எவ்வளோக்கு நான் கொடுக்குறோம்? குவாலிட்டி பொறுத்து குட்டிங்க. ராஜபாளையம்லாம் 5000 ரூபாயிலிருந்து 15000 ரூபாய், 20000 ரூபாய் வரைக்கும். 5000 ரூபாயிலிருந்து குவாலிட்டி பொறுத்து சிப்பிப்பாறை அப்படிங்கும்போது 3000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. கோம்பையும் வந்து 3000 ரூபாயிலிருந்து 10000-12000 ரூபாய் வரைக்கும். கண்ணி அந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட இருக்குங்களா? இருக்குங்க, இதெல்லாம் கண்ணி தானுங்க. இந்த கருப்பா இருக்குல்ல கண்ணி, இவன் தான் கண்ணி. வெறும் 7 மாசம் ஆச்சு, எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க. 7 மாசங்களா? அது 7 மாசம் குட்டி அழிஞ்சு வரதுல இவர் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அது ஒரு பேரவை மாதிரி ரெடி பண்ணி நாட்டு நாய்களை பாதுகாப்பு இருக்கிற இடத்துல அண்ணா இருக்காரு. சோ இங்க கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் வச்சிருக்கோம். முதல்ல நம்ம சரவணம்பட்டியில் நம்ம ஜிம்முக்கு கீழே வச்சிருக்கும் போது இருந்திருந்தாப்புல இந்த பண்ணையை வந்து 4 மாசம் முன்னாடி ரெடி பண்ணிருக்கோங்க. நம்மகிட்ட ஒரு 60 நாய் இருக்குது, 60 நாய் இங்கே வச்சுருக்கோம். 40 நாய் வந்து கரெக்டாக கரியம்பாளையத்தில் நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கோங்க. நம்ம நாட்டு நாய் மட்டும்தான் வச்சுருக்கோம், அதுலேயே நாலே பிரீடு தான், கண்ணி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை. கோம்பை 4 பிரீடு மட்டும் வச்சுருக்கோங்க. ஓகே, இதிலிருந்து குட்டியை நம்ம விற்பனை கொடுக்குறோம், இனச்சேர்க்கை பண்ணுறோம். இதுவும் நம்ம ஜிம் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணுறோம். தமிழ்நாட்டிலேயே நம்ம கொடுக்குற விலைக்கு யாருனாலையும் முடியாது. எனக்கு பாருங்க, எக்கச்சக்கமாக சுற்றிக்கிட்டு இருக்கு, சுற்றிக்கிட்டு இருக்கு கீழே. ஸோ வந்து ஆனால் இப்போ என்னென்ன பிரேட்ல நம்ம பண்ணுறாங்க? அதான் கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை. அதில் இனச்சேர்க்கைக்கு வந்து ஆண் நாய், நம்ம ராஜபாளையத்தில் 7 நாய் வச்சுருக்கோம். ஓகே, சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பையில் 3 மெயில் வச்சுருக்கோம். ஓகே, யாருமே பண்ண முடியாத அளவுக்கு இனச்சேர்க்கை நம்ம பண்ணுறோம். வெறும் 5000 ரூபாய்க்கு மேட் பண்ணி கொடுக்குறோம். 5000 போர்டிங் சார்ஜ் வாங்குறதில்ல, ஹேண்ட்லர் ஃபீஸ் வாங்குறதில்ல, குட்டி வாங்குறதில்ல. ஓகே, இல்லை நாங்கள் குட்டி தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஹேண்ட்லர் ஃபீஸ் வாங்குறதில்ல, போர்டிங் சார்ஜ் வாங்குறதில்ல, ஒரு குட்டி மட்டும் நாங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துக்குவோம். உங்க நாய்களை குறை சொல்ல மாட்டோம். நம்ம நாய் எல்லாமே கேசி சர்டிபிகேட்டோட இருக்கு. சர்டிபிகேட் இருக்கிறது இல்லாத எல்லாத்துக்குமே மேட் பண்ணி தரோம். இதை தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க எங்கேயுமே இந்த மாதிரி சீப்பா மேட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஓகே, நான் இப்போ வந்து ஒரு ராஜபாளையம் அப்படின்னா ஒரு குட்டி எவ்வளவு நான் கொடுக்கணும்? குவாலிட்டி பொறுத்து குட்டிங்க. ராஜபாளையம்லாம் 5000 ரூபாயிலிருந்து 15000 ரூபாய், 20000 ரூபாய் வரைக்கும். 5000 ரூபாயிலிருந்து குவாலிட்டி பொறுத்து சிப்பிப்பாறை அப்படிங்கும்போது 3000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. கோம்பையும் வந்து 3000 ரூபாயிலிருந்து 10000-12000 ரூபாய் வரைக்கும். கண்ணி அந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட இருக்குங்களா? இருக்குங்க, இதெல்லாம் கண்ணி தானுங்க. இந்த கருப்பா இருக்குல்ல கண்ணி, கண்ணி. ஓகே, அதெல்லாம் வெள்ளையா இருக்கிற ராஜபாளையம். ஆ, சரி சரிங்க. பிளாக் மாஸ்க், ப்ரௌன் கலர்ல இருக்கிறதுல கோம்பைங்க. கோம்பைங்க, ஓகே ஓகே. கண்ணி சிப்பிப்பாறைங்க ரெண்டு வேற வேற இனம் கிடையாதுங்க, கலர் தான் வித்தியாசம். ஓகே ஓகே. இந்த பிளைன் கலர்ல இருக்கிற சிப்பிப்பாறைங்க, பிளாக் அண்ட் டேன் கலர்ல இருக்கிறது கண்ணிங்க. ஓகே, ஆனால் ஓகே, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது வெளியூர்களுக்கு இந்த நாய்களை கொடுக்குறோமா? வெளிநாடுகள் வரைக்கும் கொடுத்து, வெளிநாடுகள், ஆஸ்திரேலியா வரைக்கும் கொடுத்தாச்சு நம்ம ராஜபாளையம். சூப்பர் தான். ஏன்னா ராஜபாளையம்னாலே ஒரு க்யூட்னஸ் இருக்கு. மற்ற இதை விடும்போது ராஜபாளையம் கொஞ்சம் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, அந்த ரோஸ் கலர் ரோஸோட. ஓகே, நான் ஒரு நாயை அப்படியே எனக்கு காமிச்சு நான் விஷயங்கள் பண்ணிட்டு. குட்டியில் நிறைய பார்த்து நானுங்க. என்னென்ன குட்டியில் வச்சிருக்கோம் நம்ம? இப்போ வந்து ராஜபாளையம் ஒரு ஃபீமேல் இருக்குதுங்க. சரிங்க, கோம்பையில் ரெண்டு ஃபீமேல் இருக்கு. ஆமாம். ஓகே, நான் ஒன்று அப்படி பார்க்கலாமா? என்ன நாய்கள் கொஞ்சம் பிடிச்சி காட்ட முடியுமா எனக்கு? பார்க்கலாம். வாங்க அப்படியே போகலாம். வந்து ராஜபாளையம்ங்க இவர். ஓகே, ராஜபாளையம் மெயில். வாங்க அப்படியே. ஆ, மெயில். இது வந்து கோம்பை. ஓகே, கோம்பை ஃபீமேலு, மாசமாக இருக்குது. இன்னொரு 10 நாளில் குட்டி போடுங்க. சரி 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 சரிங்க, ரெடியாக இருக்குங்க. ரெடியாக இருக்குது. இதான் கோம்பை கேட்டுங்களா? கோம்பை. ஆமாம், வரீங்க. எல்லாம் நம்ம கிட்ட வந்துருச்சு, இங்கே பாருங்க. இவன் தான் கண்ணி. வெறும் 7 மாசம் ஆச்சு, எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க. 7 மாசங்களா? அது 7 மாசம் குட்டி. அப்பா, 7 மாசங்களா? 7 மாசம் பார்த்தா ஏதோ 2-3 வயசு இது பண்ண மாதிரி. இது பால் கண்ணி. பால் கண்ணி. இவனுக்கு வயசு 6 ஆச்சு. ஓகே, இது சிப்பி பாறை. இந்த மாதிரி பிளைன் கலரில் இருந்தால் சிப்பிப்பாறை. இவன் கண்ணி. இது கண்ணி. ஓகே, அது அவனும் கோம்பை. அவனுக்குலாம் வயசு 6 வயசு ஆயிடுச்சு. 6 வயசா? மேட்டிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓ, சூப்பர். ஏன்னா சைஸ் பார்த்தாலே தெரியுதுங்க, அந்த ஒரு நாட்டு நாய்கள் ஃபீல் வருதுங்க. இங்கே பாருங்க, சுற்றியும் பாருங்க, எல்லாம் அட்டோலியம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களா இறங்க? இவங்களா கண்ணி? இவன் கண்ணி. கருப்பா இருக்கிறவங்க பூரா கண்ணி. கண்ணி. ஓகே ஓகே. பிரவுன் கலர்ல பிளாக் மாஸ்க் போடுறதெல்லாம் கோம்பை. கோம்பை. ஒரே கலர்ல இருக்கிறதுல சிப்பிப்பாறை. ஓகே. இந்த டபுள் கலர் இருக்கிறதெல்லாம் கண்ணிங்க. கண்ணிங்க. ஓகே. வெள்ளையா இருக்கிறவங்க பூரா ராஜபாளையம். ராஜபாளையம். இங்க பாருங்க, இவங்க ஃபேஸ் பாத்தீங்களா? கண்டுபிடிச்சல நீங்க. செம க்யூட்டா இருக்கு பாருங்க இவங்க ஃபேஸ். ஓகேண்ணா, இப்போ இப்போ இந்த குட்டிகள் வச்சுருக்கீங்களா? ஆமாம். இவங்க இவங்க சண்டை கூறுவாங்களா எடுத்தா? இல்லை இல்லை, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வாங்க. ஓகே, வாங்க குட்டியை பார்க்கலாம். உங்கள் கையில் காட்டுங்க, உங்கள் கை பிடிங்க.
அண்ணா ஓகேண்ணா. ஹை, இப்படி பிடிச்சிங்க, ரெண்டே சேர்த்து பிடிங்க, இன்னொரு குட்டி மயில் நடுவில் வைக்க. இங்கே பாருங்க, வாங்குவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், இவங்கெல்லாம் இதெல்லாம் கோம்ப குட்டிங்க, கோம்ப குட்டி, ராஜபாளையம் குட்டி, ராஜபாளையம் குட்டி. ஓகே, ஆனால் இப்போ இந்த இத்தனை நாய்களுக்கு இதெல்லாம் சண்டை கூடாதுங்களா? பாருங்க, மேலே ஒன்று ஏறிட்டுருக்கேன் பாருங்க. ஒன்றும் பண்ண மாட்டேன், பண்ண மாட்டாங்க. ஓகே, இதெல்லாம் எவ்வளோ கொடுக்குறீங்கண்ணா? நம்ம க்யூட்டாக இருக்கும் பாருங்க, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. கோம்பையில் இப்போ ரெண்டு ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஃபீமேல் குட்டி 7000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் மிஸ்டர் கேமராமேன் யூடியூப் சேனல் பேரை கேட்டு வந்தாங்கன்னா ஓகே, இந்த வீடியோ நீங்கள் லான்ச் பண்ணோன்னே அவங்களுக்கு 5000 ரூபாய்க்கு தரும். 5000 ரூபாய்க்கு ஆமாம், ரெடியாக இருக்குது, தயவு செஞ்சு வாங்க. இதுன்னா இந்த ராஜபாளையம் வந்து 10000 ரூபாய் கொடுக்குறாங்க ஃபீமேல், ஒரு வேக்சின் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, இது உங்கள் மிஸ்டர் கேமராமேன் சொல்லி வந்து ஃபஸ்ட்டு குட்டி இது யார் வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு வெறும் 7000 ரூபாய்க்கு தரும். 7000 ரூபாய்க்கு ஆமாம், ஆஃபரில் வேறு லெவல் வச்சுருக்கீங்க. கையை கிச்சு கிச்சு மூடிக்கிட்டு இருக்காங்க, பாவம் உள்ளே விட்றலாம், ரொம்ப குட்டியாக இருக்காங்க இவங்க. சாப்பிட்ருக்காங்க போல? ஏன்னா இப்போ இனிமேல் தான் வைக்கணும், இனிமேல் தான் வைக்கணும். ஓகே ஓகே ஓகே, சரி பாருங்க, அந்த க்யூட்னஸ் தாங்க வேறு லெவல் நம்மளுக்கு. சரி, ரெடியாக குட்டி ரெடியாக இருக்குங்க. சரிங்க, சூப்பர். ஆனால் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ராஜபாளி நிறைய இருந்துச்சுங்க நம்ம குட்டி. ஆமாம், இந்த நல்லா போயிடுச்சு போல. இனிமேல் தான் குட்டி போடுங்கல்ல, சென்னையா இருக்குது, சென்னை இருக்குது, இனிமேல் தான் குட்டி போடுங்க. சூப்பர் சூப்பர்னா. ஸோ இப்போ வந்து இத்தனை நாய்களை காமிச்சிருக்கீங்கன்னா, ஆமாம், அங்கே இருக்கிறதெல்லாம் நான் அதெல்லாம் என்னென்ன அவனும் ஸ்டட் மெயில் வாங்க, அவங்க தான் கொஞ்சம் டேஞ்சர் ஃப்ளோஸுங்களா? ஆமாங்க, அவனெல்லாம் கட்டி வச்சுருப்பேன். குட்டி ஜூம் பண்ணிவிடுங்க. இவங்கெல்லாம் இது 2 மாதம் குட்டி, அது 4-5 மாதம் குட்டிங்க. ஓ, இவங்க பேர் இவங்கண்ணா? இது கண்ணி, அது 2 சிப்பி பாருங்க, சிப்பி பாற கண்ணி. ஓகே, ரெடியாக இருக்குது. இதெல்லாம் இப்போ கூட்டு போய் வளர்த்துற கிட்டத்தில் தான் இருக்குது. இல்லை, இதெல்லாம் நம்ம வளர்த்துறக்கு வச்சுருக்கோம். ஓ, இந்த சின்ன குட்டியில் தான் விற்பனை கொடுப்போம். ஓகே ஓகே, இதெல்லாம் இது நாம் நிறுத்துறதுக்காக வச்சுருக்கோங்க. ஓகே, நம்ம ப்ரீடிங்காக வச்சுருக்கோம். இது இது மேலுங்களா? அதெல்லாமே இல்லைங்க, இதில் ஒரு மெயில் ஃபீமேலு, சிப்பி பாற கண்ணி வந்து ஃபீமேலுங்க. ஓகே ஓகே. ஸோ அதோட நாட்டு நாய்களுக்கு ஒரு தனி ஒரு ஃபேஸ் நான் ஆமாம், இவன் வந்து மேட் பண்ணுறதுக்கு இருக்கான். இவருங்க இவன் வந்து மேட் பண்ணுறதுக்கு இருக்கான், பேர் டோனி ஃப்ளோன் நினைக்கிறேங்க. ஆமாம், அதனால் இவனெல்லாம் கொஞ்சம் கட்டி வச்சுருப்பேன். சரி சரிங்க, இதை இன்னொருத்தன் இருக்கான் பாருங்க, கீழ் இருந்து எடுங்க, கீழே வாங்க. அட சாய்வா, இந்த ஹைட்டில் நீங்கள் சிப்பி பாருங்க, நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்பா சரி, ஓகே, அந்த மாதிரி இதை அப்படியே விளையாண்டுக்கிறது எடுத்திங்கன்னா அதை அப்படியே. ஓகே, இது இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில், இவங்களுக்கு மத்தியில் வரதுங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சீரியஸாகவே ஒரு நல்ல கலகலகலன்னு இருக்குங்க. இவங்க எப்படி, இவங்களாம் அட்டாக் பண்ணுற மூடில் இருப்பாங்களா, எப்பவுமே சந்தோஷமான மூடில் இருப்பாங்களா? இல்லைங்க, நம்ம ஓனர் பக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் சாப்பிட்டா இருப்பானுங்க, நீங்கள் தனியாக வந்தால் குழைப்பானுங்க. இதில் கடிக்கிறவனுக்கு இருக்கானுங்க, கடிக்கிறவனெலாம் உள்ள கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஓரளவுக்கு இருக்கும் கீழே கட்டி வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, ஏன்னா அவனுங்களை நீங்கள் இருக்கும்போது விட முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆனால் வளர்த்துறவங்களாம் நம்ம தமிழ்நாட்டு போய்ட்டு எனக்குமே கிடைக்காது, கிடைக்காது. ஆனால் ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஸோ இவங்களுக்கு மத்தியில் என்னை கூட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஸோ நிறையா பேர் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு நாய்களை வளர்க்கணும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்க கனவு உங்கள் மூலியமாக நிறைவேறும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. கண்டிப்பாக என் சப்ஸ்கிரைப் வருவாங்க, எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் இதே மாதிரி காமிச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நன்றி, தேங்க்யூ.